அவளை பெத்து ஏதோ காட்டுல போட்டுட்டு தாய்க்கு என்ன ஆபத்தோ இருக்காளோ இல்லையோ தெரியல போயிட்டான். ஈஸ்வரனுடைய கிருபை, பகவத் கிருபை அந்த ஜீவன் பொழைச்சு விடுத்து. எப்படி பொழைச்சதுன்னு தெரியல, வளர்க்க வளர்றது. அது காட்டுல உள்ள பிராணிகளோட மிருகங்களோட வளர்ந்து 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 மிருகங்கள் மாதிரியே கத்திண்டு, மிருகங்கள் மாதிரியே ஓடிண்டு, மிருகங்கள் மாதிரியே மிருகங்களை அடிச்சு தின்னுண்டு இப்படிதான் வாழ்ந்தாள். குடிக்கணும் தெரியாது, உடுத்திக்கணும் தெரியாது. இப்போ குளிர்த்தினா மரப்பட்டையை பிடிச்சு போத்திப்போம். மழை பெஞ்சா நனைஞ்சா உடம்பு குளிக்கும். மிருகங்களை அப்படி வேக வச்சு சாப்பிடணும் கூட தெரியாது. பச்சையா அடிச்சு மிருகங்களை சாப்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துக்கணும். ராத்திரி வேளையில மரத்து மேல ஏறி படுத்துப்போம். தரையில படுத்துட்டா ஏதாவது பிராணிகள் வந்து சிங்க புலி அடிச்சுமே. மரத்து கலையை அப்படியே கட்டிட்டு தூங்கும். இப்படிதான் ஒரு நாளைக்கு அவனுக்கு வயசு 20-30 ஆயிடுச்சு. அவட்ல மிருகம் மாதிரி போயிட்டு இருக்கா, ஒரு அறிவும் கிடையாது. மரக்கலையில கவிந்து படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கும் பொழுது விட்டிக்காத்தால மங்களமான மதுரமான துவனி குரல் கேட்கறது. மதங்கரும் அவருடைய சிஷ்யாலும் சாமகானம் பண்ணிட்டு போறார். இந்த சப்தத்தை கேட்டதுமே, சப்தத்தை கேட்டு எழுந்தவள் அப்படி பார்க்கிறாள். சாதுக்களை பார்த்ததும் அவளை அறியாம ஹிருதயத்தை என்னமோ பண்றது, என்னமோ பண்றது. அது துக்கமா சுகமா என்னன்னு கூட அவளால புரிஞ்சுக்க முடியல. உடனே ஒரு அச்சம் வருது, கூட்டமா வராளே நம்மள அடிச்சிருவாளோ, பிராணிகள் மாதிரி பயப்படுறா. ஆனா இந்த பக்கமா வரல, வாங்க போறா, என்ன பண்றா பாக்கறா, ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி அவ வரத பாக்கறா. மரத்துல இருந்து எப்ப இறங்கணும்னு தோணித்தோ, வெயில் கெயில் கிளம்பினப்புறம் இறங்கினா ஹிருதயம் பூரா அவ ஏதோ சொன்ன அந்த குரல் ரீங்காரம் பண்றது காதுல. ஹிருதயம் பூரா அந்த மதங்களுடைய சுரூபம் எட்டக்கேந்து பார்த்தா மூக்கு கண்ணு வாயெல்லாம் தெரியாது, ஒரு உருவம். அது உள்ள போந்துருச்சு. அவளுக்கு ஒண்ணும் ஓடல, பசிக்கிறது. 1-2 மணி ஆறுது. வேட்டையாடுறதுக்காக ஏதோ கல்லையோ குச்சியோ எடுத்துட்டு ஒரு மானை துரத்தின்னு ஓடுறான். அந்த ஓடுற போது ஓடுற மான் இப்படி திரும்பி இவளை பரிதாபமா பார்த்துட்டு ஓடுறது. இதை பார்த்ததும் இவள் கையில இருந்த குச்சியை கீழே போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டான். கருணை, ஐயோ பயப்படுறது, அது அதை அடிக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி தோன்றது நமக்கு புத்தி, அதையே அடிக்கணும். பசிக்கிறது என்ன பண்றது, எதையோ இலையை பிடுங்கி திங்குறா, காய் கிழங்கு திங்குறா. சாத்விகமான ஆகாரம், சாத்விகமான எண்ணம், கருணை முதலியதெல்லாம் நீ கருணையா இரு, நீ உயிரை கொல்லாத அப்படின்னு ஒன்றும் மதங்கர் வந்து சொல்லி தரல. அவர் பேசினாலும் இவளுக்கு புரியாது. அங்கே போய் இருந்து பழகி 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 பழகிதான் எல்லாம் புரிஞ்சுக்கிறான். அப்படி ஒரு மிருகத்துல்யமா இருந்தவளுடைய வாழ்க்கை கடைசியில சாட்சாத் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன். சபரி ஆசிரமம் எது, சபரி பாட்டி எங்க இருக்கா, சபரி எங்க, சபரி அப்படின்னு கூப்பிட்டு தேடின்னு வந்து திவ்ய தரிசனத்தை கொடுக்கும்படியான ஒரு பெருமையை அடைஞ்சாள். அப்படின்னா என்ன என்ன அவளுக்கு ஆதாரம், ஏன் ஏச்ச பாபா யதுபாஸ்ரயாஸ்ரயா. பரம பாகவதாளுடைய கட்டாட்சம், அவளுடைய சங்கம் கரையை தீர்த்து. இந்த மாதிரி நிறைய சரித்திரங்கள் இருக்கு. ஆகையினால பகவானே எல்லாரையும் கரையை தீருவான். சுத்யந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமக பிரச்சோதிதாயேன புரா சரஸ்வதி விதன்வதாஜஸ்ய சதீம் ஸ்மிருதிம் ஹிருதி ஸ்வலக்ஷணா ப்ராதுரபூத் கிலாஸ்யதஹ சமே ரிஷீணாம் ரிஷபக பிரசீததம். பகவத் விஷயத்தை சொல்லணும். வாக்கு அப்படின்றது வாக் தேவதை, வாக் தேவிதான் சரஸ்வதி. இந்த சரஸ்வதிய பிரம்ம பத்னின்னு சொல்றோம். பிரம்மாவுக்கு சரஸ்வதியை கொடுத்தது ஸ்ரீகிருஷ்ணன். அதை இங்க சொல்றார், பிரச்சோதிதாயேன புரா சரஸ்வதி. யார் சிருஷ்டி ஆரம்பத்துல சரஸ்வதியை சிருஷ்டிச்சு
அவளை பிரம்மாக்கு கொடுத்தாளோ. விதன்வதா எதுக்கு அஜஸ்ய சதீம் ஸ்மிருதிம் கிருதி, பிரம்மாவுக்கு நல்ல ஸ்மரணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் தியானம் வரணுன்றதுக்காக சரஸ்வதியை சிருஷ்டி பண்ணி கொடுத்தார். சரஸ்வதிக்கு என்ன பிரயோஜனம்னா ஸ்வரக்ஷணா ஸ்வம் அப்படின்னா பகவான், அவனையே லட்சியமாக உடையது. அப்போ எவ்வளவு வாக்குக்கும் எது லட்சியம்னா கிருஷ்ணன். அதுதான் மகாபிரபு சொல்றார் வித்யாவது ஜீவனம். அப்போ அவ்வளவு சப்தங்களும் எங்க எதுக்கு, இவ்வளவு பேச்சு இவ்வளவு விவகாரம், சப்தங்கள் முடியறது எதுனா பரமாத்மாவின் இடத்துல. எதோவாச்சோ நிவர்த்தந்தே, ஏன்னா அவனை சொல்றதுக்காக தான் அவ்வளவு சப்தங்களும். அத ஸ்வலக்ஷணா அப்பேற்பட்ட பிரபு என்னுடைய வாக்கிலையும் இருந்து என் வாக்க பவித்திரமாக்கி பரீட்சித்தம் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பகவத்குணங்களை சொல்ல வைக்கட்டும் அப்படி பிரார்த்திச்சுக்கிறார். அப்புறம் வியாசாச்சாரியால பிரார்த்திச்சுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. சிருஷ்டியை சொல்லணும், பிரம்ம நாரத சம்பாதம் முதல்ல நடந்தது இந்த தித்திய ஸ்கந்தத்துல. அதன் மூலமாக சில விஷயங்களை சொல்றார். சிருஷ்டி அப்படின்னாலே பிரளயத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணும். திடீர்னு சிருஷ்டி கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய தத்துவம் ஒரு விஷயத்தை ஒத்துன்னு இருக்கா எல்லா சாஸ்திரக்காரர்களும். அத்வைதி துவைத்தி விசிஷ்டாத்வைத்தி பேதம் இல்லாம என்ன ஒத்துன்னு இருக்கான்னா சூன்யத்திலேருந்து ஒன்றும் வராது. ஜகத்து எங்கேருந்து வருதுன்னா ஏதாவது ஒன்று இருக்கணுமே, இல்லாதது வராது, இருக்கிறது தான் வரும். பௌத்தாளுடைய பட்சம்தான் அவ சூன்யவாதிகள். அவ ஜகத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது, பிரம்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிறா, அது வேற விஷயம். அதனால நம்ம சாஸ்திரங்கள் பகவத்கீதை எடுத்துனா அடுத்த அடுப்புல முதல்ல இரண்டாவது அத்தியாயத்திலேயே நாசதோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதா உபயோரபி திருஷ்டோம் தஸ்தோ அனயோஸ் தத்துவதர்ஷிபிகி முதல்லயே சொல்ற. அசதஹா பாவஹா ந வித்யதே, இல்லை அப்படின்றது வராது. ஸ்ரீ அண்ணா இதுக்கு திருஷ்டாந்தம் எப்பவும் சொல்றது குதிரக்கொம்பு சீப்பு கொண்டா, அது கொண்டாதான் நீங்க ஆத்துக்கு வரலாம். நூறு மாமி மாமாவை பிடிவாதம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கடையில போய் குதிரை கொம்பு சீப்பு வாங்கிடுவான். ஏன்னா குதிரைக்கு கொம்பு கிடையாது, மாட்டு கொம்பு உண்டு, மான் கொம்பு உண்டு, முயல் கொம்பு குதிரை கொம்பு தான் கிடையாது. அப்ப குதிரை கொம்பு சீப்புன்றது ஒண்ணு கொண்டு வர முடியாது. அததான் நாசத்தோ வித்யதே பாவஹா. அசத்து அப்படின்னா இல்லாததுன்னு அர்த்தம். இல்லாததுக்கு வந்து இருப்பு கிடையாது, இல்லாதது இருக்காது. ஒண்ணு எது எப்பவும் இருக்குமோ அதுக்கு இல்லாத போறதுன்றதும் கிடையாது, அழிவும் கிடையாது. எது இருக்கு, ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா போயிடுத்து அப்படின்றது கிடையாது. நான் அபாவஹா வித்யதே சதா, சத்ஸ்வரூபமான ஆத்மாவிற்கு அபாவம்ன்ற அழிவு சூன்ய நிலை அப்படின்றது ஒருபோதும் கிடையாது. இந்த ரெண்டும் ஒரு விஷயம். இதை வச்சுட்டுதான் அது அபாவாளுடைய சம்பிரதாயத்துல எப்படி எப்படி அதை அந்த டெக்னிக் உபயோகப்படுத்திக்கிறோமோ அப்படி படுத்திப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனா பொதுவா ஒரு சிருஷ்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்கணும், இருந்தாதான் சிருஷ்டிக்க முடியும். திடீர்னு ஒரு மண் குடத்தை உண்டாக்க முடியாது, திடீர்னு ஒரு தங்க சங்கிலியை உண்டாக்க முடியாது. ஏதோ மைவித்தை போட்டு மேஜிக் மாதிரி அது இருக்காது, போயிடும். தங்கம்னு இருந்தாதான் தங்க செயின் வரும், மண் இருந்தாதான் மண்பானை வரும். அது மாதிரி பிரபஞ்சம் அப்படின்றது சூக்ஷ்ம நிலைய அடைஞ்சு பிரளயத்துல பரமாத்மாவோட ஒன்றி போயிடுறது, சூக்ஷ்மமும் போயிடுறது, எல்லாம் அவித்தியன்ற மாயில போய் கலந்துடுறது. அந்த மாயை பகவானோட கலந்துடுறாள். அவ மிச்சம் யார் இருக்கா, பகவான் மட்டும். எப்படி இருக்கா, கரவிந்தேன பதாரவிந்தம் முக அரவிந்தே வினிவேசயந்தம்
वडस्य वत्रस्य पुटे शयानं बालं मुकुंदं मनसा स्मरामि தன்னுடைய குஞ்சு கையால குஞ்சு சரணத்தை பிடிச்சு இந்த கட்டவரல வாயில போட்டு சப்பிண்டு அப்படி ஈமர்த்தன் இருக்கார் மார்க்கண்டேயர் வந்து பார்க்கிறார். அப்படி தரிசனம் கொடுக்கக்கூடிய பகவான் பிரளய ஜனத்துல அதை பார்த்தார் அப்படின்னு மிச்சம் வச்சார். சிருஷ்டி காலம் அப்படின்னு வரும்பொழுது சிருஷ்டி காலம் வந்ததும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய கலந்து இருக்கக்கூடிய மாயைய வெளிப்படுத்துறார். அந்த மாயை ஜடம் அது. இது மாதிரி ஒரு பொருள் அது ஒன்று தானா நகர்ந்து போகுமா? போகாது. நம்ம ஆட்டினா தான் நகரும். அது மாதிரி மாயிலேருந்து ஒன்றும் வராது, ஒரு சலனமும் வராது. அப்போ மாயை சலிக்கணும், அதுல ஒரு அதுலேருந்து ஒரு விஷயம் உண்டாகணும், அதுலேருந்து மாறுபாடு வரணும் அப்படின்றதுக்காக பகவான கட்டாட்சிக்கிறார். கட்டாட்சம்னா சைத்தன்யம். தன்னுடைய சைத்தன்யத்தை ஜடமான அதுக்கு தாற்காலிகமான சைத்தன்ய சக்தியை கொடுத்து அதுல இருந்து மகத் அப்படின்ற ஒரு பெரிய தத்துவம் உண்டார். சத்துவகுண மாயில மூணு குணமும் ஈக்குவலா, மூணு குணம் சத்துவம் ரஜஸ் தமஸ். இந்த மூணு குணமும் எப்ப ஒரே லெவல்ல ஆயிடுறதோ அப்போ பிரளயம். இந்த குணம்ல ஒன்னு மேல ஒன்னு கீழே இப்படி போயிட்டு போயிட்டு வர வரைக்கும் சிருஷ்டி. இதெல்லாம் ஒரே லெவல்ல ஒரே பர்சன்டேஜ்ல அல்லது ஒரே லெவலுக்கு வரும் பொழுது பிரளயம், பிரபஞ்சம் இருக்காது. அப்படி இருந்த மாயையிலிருந்து சத்துவகுணம் அதிகமான மகத்தத்துவம் அப்படின்ற தத்துவம் உண்டாது. இந்த மகத்தத்துவத்திலேருந்து தான் பிரம்மதேவனுடைய சிருஷ்டி. இந்த மகத்தத்துவத்திலேருந்து தான் முக்கிய பிராணன். முக்கிய பிராணங்கள் தான் ஹனுமான் ஆஞ்சநேயர். முக்கிய பிராணனுடைய சிருஷ்டி இதெல்லாம் சொல்லப்படுது. இந்த மகத்தத்துவம் அதுக்கு மேல அது விகாரப்பட்டு மாறுபாடு அடைஞ்சு அது அகங்கார தத்துவம். அது மூணா பிரியறது. அது சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். உலகத்துல எல்லாத்துலயும் இந்த மூணு இருக்கும். மூணு தெரியும் எப்படி இருக்கும்னா, ஒன்னு பெரிசா ஒன்னு ஜாஸ்தி இருக்கும், மீதி ரெண்டு அதுக்கு அடக்கமா. எதிர்த்துனாலும் ஜடவஸ்தூலையும் மூணு குணம் உண்டு, துணியிலையும் உண்டு, நம்ம கிட்டயும் உண்டு. இந்த திரிகுணம் இல்லாததே ஒண்ணுமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இது வந்தது அங்கேருந்து தானே, மாயையிலேருந்து தானே பிரபஞ்சம் வருது. அப்போ அதனுடைய குணம் எதனுடைய எதிலேருந்து வருதோ அதனுடைய குணம் இருக்கணுமே அதுல. அதுல சாத்விக அகங்காரத்திலேருந்து நம்முடைய இந்திரியங்களுக்கான தேவதைகள் படைக்கப்படுறார்கள். காதுன்னா காது இந்திரியம் இருக்கு, ஸ்ரோத்ர இந்திரியம் இருக்கு. காது இப்படி தோல்ல ஒரு மடல் மாதிரி இருக்கு. இது வேற, இதுக்கு இந்திரியம்ன்றது வேற, அது கண்ணால பார்க்க முடியாது. அது நம்மளை கேட்கும்படியா செய்யறதுக்கு திக் தேவதைகள், சற்றுர் இந்திரியம் சூரிய தேவதை, மூக்கு புகர்றது அஸ்வினி குமாரால் தேவதை, நாக்கு வருண தேவதை, தோல் அதுக்கு தேவதை வாயு தேவதை. அப்படி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் அதனுடைய காரியங்களை கிரகிக்கிற இந்திரியங்களுக்கும் தனித்தனி தேவதைகள். அவரும் கர்மேந்திரியங்கள், இந்த தேவதைகள் பத்து பேர், மனஸ், இதெல்லாம் சாத்விக அகங்காரத்தினுடைய சிருஷ்டி. ராஜச அகங்காரத்திலிருந்து நம்முடைய இந்திரியங்கள் படைக்கப்படுறது. தாமச அகங்காரத்திலிருந்து ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், பிருத்திவி, பூமி, இந்த பூதங்கள் அதனுடைய குணங்கள், சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், இதெல்லாம் வருது. இப்படியெல்லாம் மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம் இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு 24 தத்துவம். இதுதான் பகவான் நேரடியாக சிருஷ்டிக்கிறார். இதுக்கு பிராகிருத சிருஷ்டின்னு பேர். எல்லாத்தையும் சிருஷ்டி கிருஷ்டி பண்ணி ஒரு மாதிரி லெவல் பண்ணிட்டு பிரம்மாவை சிருஷ்டிச்சு பிரம்மா கையில ஒப்படைச்சு இனிமே நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்றது பிரம்ம சிருஷ்டிக்கு வைகிருத்த சிருஷ்டின்னு. பகவான் டைரக்டா பிரகிருத்தியே அவன் சிருஷ்டிக்கிறது பிராகிருத்த சிருஷ்டி. இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் தத்துவங்கள் தானே. உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு எல்லாம் உன்னோட ஒண்ணும் மோதி கீதி பார்க்கறது ஒன்னும் நடக்கல. எல்லாம் ஜட தத்துவங்கள். இதனால ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியல. எல்லாம் அததுக்கு தத்துவ அபிமானிகளான தேவதைகள் பகவான வந்து பிரார்த்திக்கிறார். நமாமதே தேவ பதாரவிந்தம்
பிரபன்னதாபோபசமாதபத்ரம் நீ பிரார்த்தனை பண்ணதும் பகவான் அனுகிரகம் பண்ணி ஒவ்வொரு தேவதைகளுக்குள்ளும் அந்தர்யாமியாக தான் புகுந்து அவதான் விராட் ஸ்வரூபம். உபநிஷத்துல சகஸ்ர சீரஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு சொல்றானே, இந்த பிரம்மாண்டம் இந்த அண்டமாக பகவானை அவதாரம் பண்றார். இதுதான் பகவானுடைய முதல் அவதாரம் அப்படின்னு 24 அவதாரங்களை சொல்ற முதல் ஸ்கந்தத்துல 3 அத்தியாயத்துல, அதுல இதுதான் முதல் அவதாரம், லோகமான அவதாரம். அப்படி அந்த பிரளய ஜலத்துல இந்த பிரம்மாண்ட ரூபமாக பகவான் விராட் சுரூபியான பகவான் படுத்துட்டு இருக்க, பல காலங்கள் கழிச்சு அந்த விராட் சுரூபத்திலிருந்து பகவானிடத்திலிருந்து பிரம்மதேவர் அவருடைய நாபியிலிருந்து சிருஷ்டிக்கப்படுறார். பிரளய ஜலத்துல ஒரு பெரிய தாமரை, தாமரை மேல பிரம்மா உட்கார்ந்து இருக்கார், 4 தலை இருக்கு. திரும்பி திரும்பி பார்க்கிறார், ஒண்ணுமே காணுமே, நம்ம மட்டும்தான் இருக்கும். அப்ப நாம் தான் எல்லாத்துக்கும் காரணமா, நாம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமோ அப்படின்லாம் தோன்றது, இல்ல தனக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு அந்த தாமரைக்குள்ள அந்த தண்டு இருக்கைய தாமரை தண்டை பிடிச்சு உள்ள ஜலத்துல முழுகி முழுகி பாக்குற போயிட்டே இருக்கு. ஆழம் புரியல, மேல பயந்துன்னு வந்து உட்காந்து கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது தப்ப அப்படின்ற சப்தம் கேட்கறது, தபஸ் பண்ணு அசரீரியா கேட்கறது. உடனே கண்களை மூடிட்டு காரண வஸ்து எது அப்படின்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள்ல பரமாத்மாவ பகவான சேஷதல்பத்துல சயனிச்சுட்டு இருக்கிற நாராயணனவை பார்க்கிறார். உடனே ஸ்தோத்திரம் பண்றார். பகவான் சந்தோஷப்பட்டு, அட்டேப்பா என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நீ கட்டிக்கார. பிரம்மா சொன்னார், எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒன்னும் தெரியாமதான் தாமரை மேல உட்காந்து திண்டா அப்படின்னு, நீங்க தான் எனக்கு எல்லா சக்தியும் கொடுத்தே அப்படின்னு சொன்ன அப்புறம் அதுதான் சத்தியம்ன்ற, நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அப்படின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணேன் அப்படின்னு அசடு வெஞ்சா ஏமாந்து போயிருப்போம். நல்லவேளை பிரம்மா போயிடுச்சா, நான் ஒன்னும் பண்ணல, நீ பண்ணல, நான் தான் பண்ணேன் பகவான் சொல்றேன். அவருக்கு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. சிருஷ்டி பண்ணலாமே, நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு பகவான் அவரை பார்த்து சொல்றார். இல்ல இல்ல, எனக்கு சம்சாரத்துல மாட்டின்னுருவோமோன்னு பயமா இருக்க, அதான் மாட்டிக்க மாட்டேன், உனக்கு ஒண்ணு தரேன், அதை வச்சுட்டேன்னா அவனை சம்சாரம் தொடவே தொடாது. என்னது பாகவதம், சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு முதல்ல சுருக்கமா பாகவதத்தை பகவான் முதல் முதல்ல லோகத்துல லோகமே சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி வந்ததுதான் நம்ம பாகவதம். நாராயணன் பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்றான், ஞானம் பரமகுக்யம் மே யத் விஞ்ஞான சமன்விதம் சரகஸ்யம் ததங்கஞ்ச கிரகாண கதிதம் மயா யாவானகம் யதா பாவோ யத் ரூப குணகர்மகஹ ததைவ தத்துவ விஞ்ஞானம் அஸ்தூதே மதனுக்ரகாத் ஞானம் பரமகுக்யம் மே சமன்விதம் பரம குஹ்யம், மிகவும் ரகசியமான பாகவத தர்மத்தை உனக்கு சொல்றேன், ஞானத்தை சொல்றேன். பகவான் அடையறதுக்கான உபாயம் பகிரங்க சாதனம், வெளிப்படையா இருக்கிறது கர்ம யோகம். அந்தரங்க சாதனம் பக்தி யோகம். அது ரெண்டையும் ச ரகசியம் ததங்கஞ்ச அப்படின்றதுனால சொல்றார். அதனால எல்லாத்தையும் சொல்றேன் கேட்டுக்கோ கேட்டுக்கோ அப்படின்னு பிரம்மாக்க ஆரம்பிக்கிறார். இதுல 3 விஷயங்கள் தான் சொல்றார், பிரம்ம தத்துவம், மாயா தத்துவம், ஆத்ம தத்துவம். இந்த 3 தான் பாகவதம். ஏன்னா வியாசர் இந்த தத்துவங்களை தான் சாட்சாத்கரிச்சார்னு பாகவதம் ஆரம்பத்துல சொல்றார், பாகவதம் எழுதுறதுக்கு முன்னாடி. அது விஷயமான தத்துவங்களை தான் பகவான் இங்க உபதேசம் பண்றார். பிரம்ம தத்துவம்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார், அகமேவாசமேவாக்ரே, இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடியும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரபஞ்சமா இருக்கிற நிலையிலையும் பிரளய காலத்திலையும் பிரபஞ்சம் அழிஞ்ச பிரமும் அகமேவ நானே ஆசம்,
இருக்கிறேன் இருந்தேன் அகமேவ நின நான் மட்டுமே வேற ஒண்ணும் கிடையாது பிரளயத்துக்கு அப்புறமும் நான் தான் இருக்கேன் அப்போ ஆத்மஸ்வரூபம் அப்படின்றது அழியாதது நித்தியமானது சர்வ காரணமானது அப்படின்ற விஷயங்களை பிரம்மத்தை பத்தி சொல்றார் மாயை என்ன பண்ணும்னா ருதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத் வித்யா ஆத்மனோ மாயா யதா பாசோ யதா தமஹா ருதேர்த்தம் யத் பிரதீயேத அர்த்தம் ருதே ஒரு விஷயம் இல்லாமலேயே ஒரு விஷயம் தெரியறது மாயை சாதாரணமா ஒரு மேஜிக் பண்றவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு பூ ஒரு இப்படி டம்ளரை காமிச்சுட்டு கவுக்கிறான் அதுலேருந்து பூ வருது என்னமோ வருது பண்றான் மேஜிக் ஷோன்னு எல்லாரும் போய் பார்க்கறான் பயங்கரமானதை காட்டுறான் சந்தோஷமா காட்டுறான் பல வஸ்துக்களை காட்டுறான் அவன் என்ன பண்றான்னு தெரியல ஒன்றும் இல்லை இது நம்ம அந்த காலங்களில் என்ன பண்ணுவா தெருவில் வந்து மேஜிக் காட்டுவான் மை வித்த டும் 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 டும்னு மோளத்தை அடிச்சுன்னு பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் ஒரு சின்ன புட்டுக்கூடையை கவிழ்த்து விட்டு அந்த கொஞ்ச நேரம் அந்த மோளத்தை அடிச்சுட்டு அந்த கூடை எடுத்தான்னா ஒரு மோளத்துக்கு ஒரு மான் செடி ஒன்று மான் கண்ணு முளைச்சிருக்கும் மான் கண்ணு வருதுபார் வருதுபார் தயிர் வெட்டில் மாம்பழம் பறக்க பழுக்க பொறுத்துப்பார் உடனே அது மாமரமாக போயிடும் அவன் சொல்லிகிட்டே இருப்பான் மாம்பழம் பழுக்கும் அதில் ஒன்று கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி கூட்டத்தில் எல்லாருக்கும் இருந்தா சாப்பிட்டு சாப்பிடும் வாயில் ஒன்று திதிக்கும் ஆஹா நம்ம பார்த்துல நல்ல மாம்பழம் கொடுக்கற மரம் ஒண்ணு முளைச்சு கொடுத்து நல்ல வேலை இவனுக்கு ஏதாவது 10-50 கொடுத்து அனுப்புவோம்னா அவன் அடுத்த வித்தை காட்டுறச்சு அது போயிருக்கும் எங்கேந்த மாமரம் வந்தது எப்படி பழுத்தது வாயில கொண்டு திணிக்கிறது எல்லாருக்கு இவ்வளவு அனுபவமும் வரது ஆனா அது இல்லை இதெல்லாம் மாயை ஹிருதேர்த்தம் யத் பிரதீயேத அர்த்தம் இல்லாமல் வாஸ்தவமா ஒரு பொருள் இல்லாமல் ஒரு பொருளை காட்டுறது தான் மாயை அவ மைவித்தகாரம் பண்ற மாயைக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு இத்தனை பேர் ஏமாந்து போயிடுறா கடைசியில் அவ என்ன பண்ணுவான் ஒரு துணி விரிச்சு போட்டா எல்லாம் அந்த காலத்துல 5 பைசா 10 பைசா 2 பைசா 10 பைசாலாம் பெரிய காசு அதனால ஒரு நாளே 6 பைசா தான் அதனால 2 பைசா 3 பைசா 5 பைசான்னு போட்டு போயிடுவான் இந்த பைசாவை பொறுக்கிறதுக்காக அவன் வந்து அந்த காரியம் பண்ணான் அவனுடைய நிலை அது இவனுக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும்னா இவனுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும் அவன் காட்டுற மாய பிரபஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கு நம்மளால ஒண்ணும் கரை சேர முடியல அது 3 நாடி தான் இருக்கும் இது கல்பகாலம் இருக்கு இந்த மாயை எல்லாரும் மோகிச்சு சத்தியமாவே எல்லாத்தையும் நம்பிண்டு உலகத்தை நம்பிண்டு மனுஷாலாம் நிஜம் நினைச்சிட்டு கடகண்ணிலாம் நிஜம் நினைச்சிட்டு உத்தியோகத்தை சத்தியமா நினைச்சிட்டு தேகத்தை சத்தியமா நினைச்சிட்டு இப்படி ஒரு பிரம பிரபஞ்சத்தை ஏற்படுத்தி கர்மகதிகளை சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் ஓட விட்டு ஒன்னும் தனக்கு சம்மந்தம் இல்லாம பார்த்துட்டு இருக்க ஒரு அந்த மைவித்தக்காரன் நம்ம வேடிக்கை பார்க்கணும் இந்த மைவித்தக்காரன் என்ன பண்ணிட்டோம் அவன் தான் வேடிக்கை பார்க்கிறான் நம்ம தான் மாட்டின்னு திண்டாடுறோம் அதான் வித்தியாசம் அவர் ஹிருதேர்த்தம் யத் பிரதீயே மாயைக்கு 2 விஷயம் சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல ஆவரண மாயை விக்ஷேப மாயை என்று விக்ஷேப சக்தி ஆவரண சக்தி அப்படின்னு மாயைக்கு 2 சக்தி ஆவரணம் அப்படின்னா எல்லாத்தையும் மூடிடுறது இது இருக்குன்னா இது இருக்க தெரியாம மூடுறது அது இதுக்கு ஆவரணம் விக்ஷேபம் அப்படின்னா இல்லாததை இருக்கிறதா நம்பறது இது 2 விதமான சக்தி இப்ப ஆவரணம் அப்படின்னா என்னன்னா சத்தியமா இருக்கிறது பிரம்மம் இப்ப மாயை யாருக்கு பெயர்த்தோ அவளுக்கு லோகம் பூரா பிரம்மமா இருக்கப்ப சர்வம் பிரம்மமயம் அப்படி பாடிடலாம் அப்ப அவளுக்கு எல்லாம் பிரம்மஸ்வரூபமா சர்வத்ர சதா ஹம்ச தியானம் எல்லா இடத்துலயும் ஹம்சஸ்வரூபியான பிரம்மம் தான் இருக்கு அப்படி பார்த்துடுறான் அப்ப அவளுக்கு நமக்கு எல்லா இடத்துலயும் இந்த சவறு அந்த சவறு இங்க ட்ரெயின் ஓடுறது பஸ் ஓடுறது அது இது 1000 ஆச்சரிய விஷயங்கள் இப்படி முந்து பார்த்தா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பூமிக்கு அடியில் 1000 ஆச்சரியங்கள்
எவ்வளவையும் இல்லாதத நமக்கு இருக்கிறதா காட்டுறது, அது விக்ஷேபம். எல்லாம் எதெல்லாம் இருக்கும்னு வஸ்துவா வஸ்துவா பார்க்கிறோமோ அதோட ஈடுபடுறோமோ அதெல்லாம் உண்மையில பிரம்மமா இருக்க அந்த பிரம்மன்றத நீ தெரியாதபடி அதை மறைக்கிறது. ரெண்டு காரியம் மறைச்சா போறாது, வேற ஒண்ணு காட்டணும். அதனால உண்மையான வஸ்துவை மறைக்கிறது, பொய்யான வஸ்துவை தெரிய பண்றது, இது ரெண்டு தான் மாயை. அதுதான் ருதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத் வித்யாது ஆத்மனோ மாயம். அடுத்ததா அந்தர்யாமி தத்துவத்தை சொல்றார். யதா ஆகாசாதி பூதங்கள் பூதேஷு உச்சாவசேஷு அனு பிரவிஷ்டானி அப்ரவிஷ்டானி. மகாபூதங்கள் இருக்கு, ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், பிருத்திவி, இந்த அஞ்சும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற ஹோல்னா ஆகாசம், காதுல இருக்கு, மூக்குல இருக்கு, வாயில இருக்கு, என் ஹிருதயத்திலேயே கூட ஆகாசம் இருக்கு. எங்கெல்லாம் ஹோல் தெரியறதோ அவகாசம் இருக்கோ அதெல்லாம் ஆகாசம், வெளியில இருக்கிற ஆகாசம் தான் உள்ளேயும் புகுந்திருக்கு. அதே மாதிரி காற்று உள்ள சுவாச பிரசுவாசங்களா போயிட்டு வந்துட்டு இருக்கு. அக்னி நம்ம உடம்புல உஷ்ணம் இருக்கு, ஜலம் நம் சரீரத்துல இருக்கு, பிருத்திவி நம்முடைய மாம்சம், தோல், அஸ்தி இதெல்லாமே பிருத்திவியினுடைய விகாரம், புதைச்சா மண்ணா போயிடக்கூடியது. அப்போ மகாபூதங்கள் எல்லாமே நமக்குள்ள இருந்த போதிலும் கூட மகாபூதங்கள்லாம் நம்ம கிட்டதான் இருக்குன்னு சொல்லிக்க முடியுமா? வெளியில இருக்கு, அது அகண்டமா இருக்கு, அதுக்குள்ள நீயும் பூந்துட்டு இருக்க, அதுல நீ இருக்கியா, உனக்குள்ள அது இருக்கா அப்படின்னு கேட்டா அதுலதான் நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்குள்ளயும் இருக்கு, நமக்கு வெளியிலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிறத நமக்குள்ள இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி பரமாத்மா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளயும் இருக்கார், உள்ளதான் இருக்கார், ஆனா அகண்டமா இருக்கார். கண்டமான ஆத்மா சரீரத்துக்குள்ளயும் இருக்கு, சரீரத்துக்கு வெளியிலயும் இருக்கு அப்படின்றதான இதெல்லாம் தத்துவங்களை தான் சொல்றார் சதுஸ்லோகி பாகவதம்னு. நம்ம கேட்கிற பாகவதில் தான் கதை, துருவ சரித்திரம் தான். ஏன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். பிரம்மாக்கு இதுவே போறோம், அதுலயே அவருக்கு ஞானம் எல்லாம் வந்துடும், எல்லாம் புரிஞ்சிடும். பெரிய லெவல்ல இருக்கிறவர் நமக்கு இதெல்லாம் சொன்னா உடனே தூக்கம் தான் வரும், ஞானமா வரும். கதை சொன்னா பரவாயில்லையே அப்படின்னு தோணிவிடும். கதை தான் கேட்டுருக்கோம், இதையும் சொல்லணும் அது பாகவதம் தானே சொல்லணும். இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணி பிரம்மதேவன் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு த்விதீய ஸ்கந்தம் பூர்த்தி ஆறுது. திருத்திய ஸ்கந்தத்துல விதுரர் மைத்ரேயர் அவா ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய சம்பாதம், அதுக்கு முன்னாடி விதுரோத்தம சம்பாதம்னு ஒரு ஆச்சரியமான ரெண்டு பாகவதாருடைய சந்திப்பை சொல்றார். அதனுடைய சாரமாக உத்தவன் விதுரருக்கு நீங்கள் மைத்ரேயர்கிட்ட போய் கண்ணன் எனக்கு உபதேசம் பண்ணும்பொழுது அவரும் கூட இருந்தார், மைத்ரேயரும் கூட இருந்தார். அப்ப பகவான் சொன்னார், மைத்ரேயா உத்தவனும் இருக்க நீயும் இருக்க, இந்த உபதேசத்துக்கு இந்த கதைக்கு இன்னொருத்தர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது விதுரன். தீர்த்த யாத்திரன்னு போயிட்டான். ஒன்ன தேடிட்டு விதுரன் வரும்பொழுது எங்கிட்ட கேட்ட இந்த விஷயத்தெல்லாம் நீ விதுரனுக்கு சொல்லு, அவன் உன்னை தேடிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டார் பகவான். அவதாரம் முடிச்சுன்னு போயிட்டார். இதுதான் விதுரன் சொன்னதும் உத்தவன் சொன்னதும் விதுரர் அழறார். ஆத்மானம் மனசீக்ஷிதம், எல்லாரும் வாவா கிளம்பும் பொழுது, தேகத்தை விட்டுட்டு கிளம்பும் பொழுது பகவானை நினைச்சுப்பா. பகவான் அவதாரத்தை முடிச்சுக்கும் பொழுது விதுரா 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 இருக்கணும்னு நினைச்சேன், விதுரனுக்கு நீ சொல்லு அப்படின்னு என்னையா நினைச்சிருந்த. இப்படி என்ன, நான் ஒரு பக்தனா ஓரும் அழற சமாதானப்படுத்திட்டு துவாரித்யு நத்யா ரிஷப குரூணாம் மைத்ரேயமாசீனம் அகாத போதம் க்ஷத்தோபசரத்ய அச்சுத பாவசுத்தகாம் துவாரித்யு நத்யா ரிஷப குரூணாம்.
हरिद्वार क्षेत्र तपस्स पड़िटे महा तेजस्वियान नैत्रेयर अगर मुनिवर एवर नैत्रेयर अब कई गोपिच तपस्सार कलय वो एप कण तरपारो अब कई गोपिच नोदे हृदय कृष्ण विदुरन वंदुटार अबार कण तरक तपस्म पार्कबूद मैत्रेयर प्रकाशमा सूर्यन इप्डी सूर्य प्रकाश तपस्त प्रेम मृदारे चरण विनसो कमे सा कवल लोकोदारण चिंतन मकड़ा नमक कर्मा लोक व्यापार सुखम उपारण सृष्टि विषय सृष्टि क्रम ब्रह्मा सृष्टिक आरमचान संसार लोक यात्री उपयोग पूर्व मध्यपण शिवन पद्र आ प्रपंच सृष्टि की प्रलय वस्तु रेडिया रजो गुण उलग कार्यम
கொஞ்சம் சத்துவ குணம் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ரஜோ தம குணம் மாதிரியும் இருக்கும், ரெண்டும் கலந்த நிலை. அதுல மரீச்சி அத்திரி அங்கிரசு புலஸ்தியர் புலகர்கரத்து உபருகு வசிஷ்டர் தக்ஷன் இப்படி ஒன்பது பிரஜாபதிகளை சிருஷ்டிக்கிறார். மானச சிருஷ்டி அவள் தான் நாங்கள் சிருஷ்டி பண்றோம் என்ன பிரம்மாவுக்கு ஒத்தாசையா மனசாலேயே பல சிருஷ்டிகளை பண்றார். அவளை எல்லாம் சிருஷ்டி பண்ணி ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா ஜீவராசிகள் மனுஷியால் படைச்சது எல்லாத்தையும் பிரம்மலோகத்திலேயே வச்சுக்க முடியும். இவாளெல்லாம் ரட்சிக்கணும் ஒரு இடத்துல கொண்டு போய் என்று பிரம்மா ரக்ஷகனாக ஒரு க்ஷத்ரியனை சிருஷ்டிக்கிறார். தம்பதிகள் முத முதல்ல சுவயம்பூவ மனு சதரூபா, நீங்கள் தான் பூமியில போய் இந்த பிரஜைகளை காப்பாத்தி தர்மத்தை எல்லாம் உபதேசம் பண்ணு. அவர் வந்து பார்க்கிறார் பூமி பிரளய ஜலத்துல முழுகி இருக்கு. பிரம்மாட்ட வந்து சுவாமி அது பூமியே காணுமே பிரளய ஜலத்துக்குள்ள இருக்கு போல இருக்கு, இப்பதானே நான் யோக பிரபாவத்தினால அந்த ஜலத்தெல்லாம் அடக்கி குடிச்சு பூமியை வெளியில கொண்டு வந்தேனே மறுபடியும் போயிட்டாள் இருக்கு. கையை குபிச்சுண்டார் கண்ணை மூடிண்டார். பகவான் தான் பூமியை உத்தாரணம் பண்ணணும். எஸ்யாகம் ஹிருதயாதாசம் சைஷோபிததாதுமே இத்யவித்யாயதோ பிராணாயாமத்தினால மூச்ச அடக்கி ஹிருதய புண்டரீகத்துல பகவான் பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி மானசீகமா ஒரு பிரார்த்தனையும் பண்ணிட்டு நிஷ்ட கலக்கிறார். அவ உள்ள அடங்கி இருந்த பிராணன் புஷ்னு வெளியில வந்து மூச்சு காற்று வழியா ஹிருதயத்துல யார தியானம் பண்ணாரோ அவரும் வெளியில வரார். பொத்துன்னு குதிக்கிறது என்னது, ஒரு க்ஷணத்துல பார்த்தா பெரிய மலை மாதிரி இருக்கு. க்ஷணாத் கண்டசிலாஸ் வெளியே இருந்து வராக ரூபம் எடுத்துட்டு பகவான் கர்ஜனை பண்ணிட்டு கம்பீரமா இருக்கிறார். பகவான் தெரிஞ்சது கைகளை குபிச்சுட்டு இருக்கார். தேவர்கள் அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் பிரம்மா எதுக்காக இவ பிரார்த்தனை பண்ணான்றத தெரிஞ்சதுனால பகவான் வராக ரூபத்தோட பிரளய ஜலத்துல பொத்துன்னு குதிக்கிறாரா. அப்படி குதிக்கும் பொழுது அந்த தீர்த்தம் அந்த ஜலம் பிரம்மா மேலையும் ரிஷிகள் மேலையும் படுறதா. சிவம்பு பிந்து விஹி, அந்த தீர்த்தம் அவர்கள் மேல படும் பொழுது தாங்கள் பவித்திரமாயிட்டோம்னு நினைச்சுக்கிறார். அப்படி இந்த ஜலத்துக்குள்ள போய் பூமியை தன்னுடைய கோர பற்களால் அப்படி தூக்கி வந்து ஜலத்துக்கு மேல நிறுத்தார். பகவான தேவர்கள் பிரம்மா ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. ஜிதம் ஜிதம் பகவானுக்கு ஜயம். என்ன ஜயம், அவதாரம் பண்ணதே ஜயம், பூமியை உத்தாரணம் பண்ணது ஜயம். இப்படி பூமியை உத்தாரணம் பண்ணத்தினால்தான் எவ்வளவு பேரும் தர்மங்களை பண்ண போறா, யாக யஜ்யங்களை பண்ண போறா, பகவத்குண அனுபவம் பண்ண போறா. இது மாதிரி தன்னை அடையறதுக்கு மக்களுக்கு உபாயத்தை தோற்றுவித்ததுனால பகவானுக்கு ஜயம். யஜ்யஸ்வரூபியாக இருக்கிறதுனால பகவானுடைய அந்த அவயவங்களை யாகசாலையில உள்ள யாக பாத்திரங்கள்ல ஒரு ஒரு கிரமமா அடுக்கி வச்சுட்டு பார்த்தா அது வராகம் மாதிரியே இருக்கும். அதனால சுருப்துண்டாசீத் சுருபீசனேஷ நேத்ரயோகோ இடோதரே சமசா கர்ணரந்திரே பிராசித்ரமாசே கிரசனே கிரகஸ்துதே எச்சர்வணம் தே பகவன்னே அக்னிகோத்திரம் தீக்ஷானு ஜன்மோபசதா. அந்த சுருக்குன்னு ஒரு பாத்திரம், அதுல சின்ன ஓட்டை போட்டிருக்கும், நெய்ய விட்டு அது வழியா விழும். அந்த சுருக் துண்டாசி அதுதான் அந்த பாத்திரத்தை பார்த்தா வராகத்தினுடைய முகம் மாதிரி இருக்கு. சுருபீசனாசயோகோ
சுரமம் அப்படின்றது நாசிகை மூக்கு மாதிரி இருக்கு. இடான்னு ஒரு அகலமான பாத்திரம், அதை பார்த்தா வயிறு பாகம் மாதிரி. இடோதரே பாத்திரம், பாத்திரம்னா ஏதோ டம்ளர் கம்ளர்னு எல்லாம் மரம், யாகத்துல உபயோகப்படுத்துறதுலாம் மரப்பாத்திரங்கள். இடோதரே சமசா கர்ணரந்திரே, சமச பாத்திரம் அப்படின்றத பார்த்தா காது மாதிரி இருக்கு. எப்படி எல்லாமே யாகமே அவனுடைய சொரூபமா இருக்கு. அதனால யஜ்யவராக, யஜ்யத்தை உத்தாரணம் பண்றதுக்காக வந்ததுனால யஜ்யவராகன். பூமி பிராட்டிய தூக்கினத்தினால பூவராகன். சுத்த ஸ்படிகமா, அதனால ஸ்வேதவராகன். ஞானப்பிரான் அப்படின்வா, ஞானத்தை கொடுக்கற தெய்வம். அதனால பாகவத்லயும் வித்யா குரவே நமோ நமகா அப்படின்னு வித்தியை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்ற. இந்த பகவான் பூமியை உத்தாரணம் பண்ணி பூமி தேவியிடத்துல உபதேசம் பண்றதுதான் வராக புராணம். வராக புராணத்தினுடைய சாரமான ஒரு, அது உள்ள ஒரு கதை தான் கைசிக புராணம் அப்படின்றதான. இப்ப போன ஏகாசிக்கு முன் ஏகாதசி, கைசிக ஏகாதசி. ஒரு சாமானிய நீச்ச ஜாத்தியில பிறந்தவன் பகவத் பக்தன், பகவான பாடுறான். அதனால அவனுக்கு காயகா காயகா அப்படின்னே பேர் வச்சு அந்த புராணத்துல சொல்றார். அத பராசர பட்டர் அந்த கைசிக புராணத்தை தமிழ்ல எழுதினார். எழுதும் போது அந்த கதையை நம்பாடுவான், காயகன்ற சம்ஸ்கிருத பதத்தை நம்பாடுவான் அப்படின்னு, நம்மை பாடுவான், நம்பாடுவான்னு மாத்திக்கிறார். நமக்கு புரியுற மாதிரி அவனுடைய கதை, அவன் நீச்ச ஜாதி ஆலயத்துக்குள்ள போகல, எட்டக்கிருந்து கீர்த்தனம் பண்றான், ஏகாசி பஜனை பண்றான். அந்த பஜனையினுடைய பலனை கொடு, உன்னை விட்டுடுறேன் என்று அவனை பிடிச்சுன்னு மன்னாடுறது ஒரு பிரம்ம ராட்சஸ், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவர் சரணத்தை பிடிச்சுன்னு என்னை காப்பாத்துன்னு அழறது. சாதுக்கள் கிருபாளுக்கள் இல்லையா? அதனால நாம் இப்ப ராத்திரி பூரா பண்ண பஜனை இருக்கட்டும், வெடிக்காத்தால நான் பாடின பாட்டு கூட இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு ஆலாபனம் பண்றேன் கைசிக ராகத்துல, அந்த ஆலாபன பலனை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்றதும் அந்த பிரம்மராட்ச சாபம் நீங்கி அது சத்கத்தியை அடைஞ்சது. அப்புறம் அவரும் பகவான் அடையிறாரு, கதை போயிட்டு இருக்கு. இந்த கதையெல்லாம் என்ன சொல்றதுன்னா நாம வைபவம். வராக புராணத்துல பகவான் சொல்றதும் திருநாம வைபவம், நாம கீர்த்தன வைபவம், பாகவதாளுடைய வைபவம். அது விஸ்தாரமா சொல்ற இடம் அது. அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமம் கதிம். மற்றொரு விஷயம் பகவான் சொல்றார், இப்படியா செம்மாபுரா நாம கீர்த்தனம் பண்ணிட்டு என்ன உபாசிக்கிறாளோ, என்ன ஆனந்தப்படுத்துறாளோ அவர்கள் ஒரு கால அந்திம காலத்துல காஷ்ட பாஷாண சன்னிபம் கைகாலாம் வீங்கி கட்ட மாதிரி கனத்து போய் கீழே கடக்கும் பொழுது, அப்போது எய்ப்பெண்ணை வந்து நறியும் பொழுது, அங்கேதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன் என்று அந்த சமயத்துல நமக்கு பகவத் ஸ்மரணம் வராது. அந்த மாதிரி ஒரு நிலை வருமே மரண தருவாயில சாகும் பொழுது நாராயணன் சொல்றது சுலபம் என்ன? அச்சாமிடன் சொன்னான்னா கிருஷ்ணன் சொல்ல வச்சான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி அவன் கரையேறதுக்கு என்ன வழி? ஜென்மபுரா பகவத் விஷயத்துல இருக்கணும், நாம ருச்சி இருக்கணும். இருந்தா அகம் ஸ்மராமி. ஒருத்தர் உடம்பு சரியா இல்லாம படுத்துட்டு இருக்கான் ஆஸ்பத்திரியோ வீட்டுலயோனா வந்து கொள்ளாம போய் பாக்குறா, நமக்கு வேண்டிய பாத்துட்டோனே பாத்துட்டேன் ஏதோ பழம் வாங்கிட்டு போறான், அதை கொண்டு கொடுக்குறா, நான் சரியா போயிடும் நல்லா இடம் கவலைப்படாதீங்கோ, அது ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு வரா. யாராலையும் ஒண்ணும் சரி பண்ண முடியாது, போறவும் போறவும் தான். ஒரு பந்துக்களே இவ்வளவு ஆதரவா போய் பார்க்கணும், ஒரு உடம்பு சரியா இல்லையா பாவம் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு நினைச்சுட்டு போற போவார்னா பகவான் வரமாட்டான். சின்னபுரம் அவனுடன் நம்ம இருக்கோம், நமக்கு பரம சகா அவன் தான். அவன் வந்து அகம் ஸ்மராமி. அதனால்தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்திம ஸ்மரணம் வேண்டாம்னு சொல்லி சித்தாந்தம் பண்றார். அஞ்சு வார்த்தைகள் வரதராஜன் பேரருளாள பெருமாள் திருக்கட்சி நம்பிகள் மூலமாக
பகவத் ராமானுஜருக்கு சொல்லி சொல்லி அனுப்புறார். அதுல ஒரு விஷயம், அந்திம ஸ்மரணம் தேவையில்லை. அப்ப பாகவதம்ல இருந்து ஆரம்பிச்ச சகல சாஸ்திரங்களும் அந்தே நாராயண ஸ்மிருதிகி ஜென்மலாபா அப்படின்னு கர்ஜிக்கும் பொழுது அந்திம ஸ்மரணம் தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்னா, அது நீ பண்ணணும் தேவையில்லை, நான் பண்ணிக்கிறேன். பெருமாள் வந்து நம்ம அந்திம அந்திம காலத்துல நம்மள ஸ்மரிக்கணும்னா அப்படி நாம் வாழணும். ஜென்மபுரம் பகவன் மயமா வாழணும், சத்சங்கத்துல இருக்கணும், லோகாரியங்கள் லௌகிக காரியங்கள் எல்லாம் பண்ணணும். பண்ணாலும் அதுக்கு பிராதான்யம் கிடையாது, பகவானுக்கு முக்கியம். அப்படி வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வந்தால் அந்திம காலத்துல அகம் ஸ்மராமி மத் பக்தம் வந்து பார்ப்பாராம். எப்படி இருப்பான், உடம்பெல்லாம் ஊதி போய் கனத்து போய் கண்டஸ்த பிராணனா கருகர்னு இழுத்துண்டு அப்படி கடக்கிற அந்த சந்தர்ப்பத்துல பகவான் கிட்டக்க வந்து சலம் வித்வாயதா பத்மம் நரகாது உத்தரம் யகம். தாமர குளத்துல இறங்கி தாமர பறிக்கிறவன் லாகவமா அந்த தாமரையிலேருந்து அந்த குளத்திலேருந்து தாமர கொடியில மாட்டிக்காம அவனும் மாட்டிக்காம தாமரையும் நோக வைக்காம டபக்குன்னு அதை எங்க ஒடிச்சு பறிக்கணுமோ அதை பறிச்சு எடுத்து போட்டுக்கிற மாதிரி இந்த ஜீவ புஷ்பம் தான் தாமரை. இந்த தேகத்திலேருந்து அதை லாகவமா பறிச்சு தன் திருவடியில போட்டுருவோம். அகம் ஸ்மராமி மத் பக்தம் அப்படி ஒரு அந்திம காலத்துக்கு அபயப்பிரதானம் என்ற அவதாரம் ஸ்ரீவராக அவதாரம். இந்த வராவதாரத்துல தான் பகவான் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப வதம் பண்ணான்னு சொன்னாலே அது என்னன்னு கேட்கிறார் விதுரர். ஆமா, ஜெய விஜயர்கள் சனகாதிகளுடைய சாபத்தினால ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுன்னு பிறந்தார்கள். ஹிரண்யாட்சன் மகாபலசாலியா பிறந்ததுமே எல்லாருடையும் யுத்தத்துக்கு போனா எல்லாரும் பயப்படுறார். கடைசியில நாரதர், நீ நாராயணன் தான்பா உனக்கு ஏத்த ஆள், அங்க போ. இங்க போறது இவன் போற மாதிரி எந்த ஊர்னு பார்த்தா பூமிக்கு அடியில போய் பாரு, பாதாளத்துல இருக்கார். அங்க வந்து பார்த்தா பெரிய வராகம் பூமியை தூக்கி நிக்கிறது. ஓ நீ தானா, நாரதர் உன்னை பிரமாதமா வர்ணிச்சாரு, அவ வாழ்க்கை பிடிச்ச வாழ எப்படி வேணா வர்ணி.